நான் தான் சௌமியா. ஸோ என்னோட வீடியோ நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா என்னோட வெயிட் லாஸ் ஜர்னி தாங்க ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ ஆஃப்டர் டெலிவரிக்கு அப்புறம் இருந்து ஸோ இப்போ வரைக்கும் எப்படி என்னோட வெயிட் லாஸ் ஜர்னி போயிட்டு இருக்கு அப்படின்றத நான் உங்க கூட ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ டெய்லி என்னோட வீடியோ டான்னு உங்க ஃபோனுக்கு வரணும் அப்படின்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் டெய்லி போடுற வீடியோ வந்துட்டே இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 100 days வெயிட் லாஸ் சேலஞ்ச் போயிட்டு இருக்கு. அதில் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 81st day. ஆனால் அது மட்டும் இல்லாமல் ஸோ இன்னைக்கு வந்து பீரியட்ஸ் டேல செகண்ட் டே. ஸோ இந்த 3 days பீரியட்ஸ் டேவோட நம்மளோட டயட்டும் போயிட்டே இருக்கும். ஸோ அதை வந்து நடுவில் பிரேக் பண்ணக்கூடாது, அதுக்காக தான். ஸோ எம்டி ஸ்டொமக்கில் ஃபர்ஸ்ட் நான் என்ன எடுத்துப்பேன் பார்த்தீங்கன்னா, ஸோ ட்ரை கிரேப்ஸ். தெரியல. ஸோ ஓவர் நைட் சோப் பண்ணி வச்சுருக்கிறது. ஸோ இதில் வந்து ஒரு 10 grapes இருக்கும். ஸோ அது வந்து நான் எம்டி ஸ்டொமக்கில் எடுத்துப்பேன். ஸோ இதுக்கு முன்னாடி 1 liter தண்ணி கண்டிப்பாக நான் எடுத்துப்பேன். ஸோ எது சாப்பிட்றதா இருந்தாலும் சரி, ஸோ எம்டி ஸ்டொமக்கில் தான் சாப்பிடணும். இருந்தாலும் நான் வந்து தண்ணி குடிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து இந்த கிரேப்ஸ் எடுத்துக்கிறேன். ஸோ இது வரைக்கும் 1 liter தண்ணி குடிச்சிட்டேன். ஸோ இதுக்கு இது முடிச்சுட்டு ஸோ இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 10:10. இந்த 100 days எனக்கு வந்து இன்டர்மீடியட் ஃபாஸ்டிங்கும் கூட போயிட்டே இருக்கு. ஸோ அதனால 11 to 6 இந்த டைமிங்குள்ளே தான் சாப்பிட்றது எல்லாமே இருக்கணும். ஸோ நீங்கள் க்ரீன் டீ, பிளாக் காஃபி, ஸோ இந்த மாதிரி எது வேணால் எடுத்துக்கலாம். உங்களுக்கு ரொம்ப ஆசையாக இருந்ததுன்னா ஒரு டே வந்து நீங்கள் சீட் டேவாக வச்சுட்டு அன்றைக்கி நீங்கள் உங்களுக்கு பிடிச்சதை அந்த இன்டர்மீடியட் ஃபாஸ்டிங்குள்ளே எடுத்துக்கணும். அதே மாதிரி குவான்டிட்டின்னு இருக்குல்ல, ஸோ அது ரொம்ப முக்கியம். ஸோ எவ்வளோ சாப்பிட்ணும் தோணுதோ அதை விட கம்மியாக சாப்பிட்ணும். ஸோ அப்போ தான் வந்து உங்களோட கலோரிஸ் வந்து அன்னைக்கு டே ரொம்ப அதிகமாக ஆகிடாது. அதனால தான் ஸோ நீங்கள் டயட் இருக்கீங்க, வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னா உங்களோட கலோரிஸை வந்து மெயின்டைன் பண்ணுங்கள். ஸோ எவ்வளோ எடுத்துக்கிறீங்கன்றது உங்களுக்கு தெரியணும். ஸோ இதில் எவ்வளோ கலோரிஸ் இருக்குதுன்னு ஒரு தோராயமாச்சும் உங்களுக்கு தெரியணும். இது சாப்பிட்டா இவ்வளோ கலோரிஸ் இருக்கும் அப்படின்றது ஒரு குத்தி மதிப்பாக நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ அது ரொம்ப ஹெல்ப் பண்ணும். அண்ட் அதுக்கப்புறம் ரொம்ப வயிறு முட்டை சாப்பிடாதீங்க. ஸோ அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ சாப்பிட்டு இது போதும் அப்படின்னு உங்கள் வயிறு சொல்லும்ல, ஸோ அதோட அதை ஸ்டாப் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து எழுந்தணும். ஸோ அதான் ரொம்ப முக்கியமான விஷயம் கூட. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி என்ன பிளானே எனக்கு தெரியலங்க, என்ன சமைக்க போகணும்னு எனக்கு தெரியல. ஸோ மார்னிங் வந்து ஃப்ரூட்ஸ்லேருந்து ஆரம்பிச்சிக்கலாம். ஸோ அப்போ தான் வந்து வயிறு வலிக்காமல் இருக்கும். அதனால் ஸோ எப்பயுமே நான் வெந்தயம் தான் ஃபஸ்ட்டு எம்டி ஸ்டொமக்கில் எடுத்துப்பேன். ஸோ நேற்று வெந்தயம் எடுத்துக்கிட்டேன். இப்போ கோல்டு அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது, அதனால நான் வெந்தயம் எடுத்துக்கல. ஸோ இதை மட்டும் இப்போதைக்கு நான் எடுத்துக்கிறேன். இந்த டேஸ்ட் நல்லா தான் இருக்கும், நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இது வந்து பிளட்டை ப்யூரிஃபை பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். அண்ட் உங்கள் ஃபேஸ் வந்து க்ளோ ஆகிறதுக்கும் அண்ட் பிம்பிள்ஸ்லாம் வராது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது நான் ரொம்ப நாளாக ஃபாலோ பண்ணிட்டுருக்கேன். ஸோ அதனால் நான் இதை இப்போ எடுத்துக்கிறேன். ஸோ தண்ணி மஸ்ட். ஸோ 3 to 4 liters தண்ணி கண்டிப்பாக குடிச்சிருக்கணும். ஸோ அவ்வளோதான். ஸோ இப்போ இதை குடிச்சு முடிச்சுட்டு நான் பிரேக்ஃபாஸ்ட்டில் உங்களை மீட் பண்ணுறேன். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 11:11. ஸோ இப்போ நம்ம பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துக்கணும்ல. ஸோ அதுக்காக நான் வந்து வாட்டர் மெலானை வந்து ஜூஸ் பண்ணி எடுத்துக்க போகிறேன். ஸோ இதை ஜூஸ் போட்டு எடுத்துக்கலாம். ஜூஸ் போட்டு எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஸோ இதில் நான் ஃபில்டர் பண்ணல. ஸோ அப்படியே குடிச்சிடலாம், ஃபில்லிங்காக இருக்கும்ல. ஸோ அதனால் ஸோ இப்போதைக்கு நான் இதை எடுத்துக்கிறேன். ஸோ எடுத்துகிட்டு தண்ணி தாக்கம் எடுக்கும்போது என்னோட செகண்ட் வாட்டர் பாட்டிலை நான் எடுத்துப்பேன். ஸோ இதை குடிச்சிடலாம். லஞ்ச் ரெடி பண்ணிக்கலாம். லஞ்சுக்கு வந்து நான் சப்பாத்தி எடுத்திருக்கேன். ஸோ சப்பாத்தி 2 chapati வர அளவுக்கு மாவு பிசைஞ்சு வச்சுருக்கேன். அண்ட் வெஜிடபிள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கேரட் எடுத்திருக்கேன். ஸோ கேரட்டை துருவி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் 2 வெங்காயம், 2 பச்சை மிளகாய், கறி லீவ்ஸ். ஸோ இப்போ வானலில் கொஞ்சமாக போட்டு எண்ணெய் ஊற்றியிருக்கேன். இப்போ கடுகு கொஞ்சோண்டு போட்டிருக்கேன். இது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா கறி லீவ்ஸும் வெங்காயமும் ஆட் பண்ணிக்கணும். பச்சை மிளகாய் வந்து நான் இப்போ போட மாட்டேன், ஏன்னா பாப்பாவுக்கு வந்து கொஞ்சம் வெஜிடபிள் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா தான் நான் பச்சை மிளகாய் ஆட் பண்ணுவேன். ஸோ அதனால் இதை மட்டும் இப்போதைக்கு போட்டுடுறேன். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. ஸோ இப்போ நான் வந்து உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ உப்பு பார்த்திங்கன்னா பிங்க் சால்ட் தான் ஆட் பண்ண போகிறேன். ஸோ இதையும் போட்டு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து கேரட்டை போட்டுற வேண்டிதான். ஸோ பாப்பாவுக்கு நான் எடுத்துக்கிறதுக்காக நான் காரம் எதுவுமே ஆட் பண்ணலை. ஸோ அவளுக்கு வந்து நான் கேரட்டை கொஞ்சோண்டு எடுத்து அதில் எக்கு போட்டுட்டு அதுக்கப்புறமா நான் சாதம் வச்சு விட்டு விடுவேன். ஸோ நான் வந்து எக்கு இதில் போடலை. ஸோ எக்கு போட்டாலும் நல்லாயிருக்கும், இல்லைனா தேங்காய் போட்டாலும் நல்லாயிருக்கும். ஸோ இப்போ ஆட் பண்ணிக்கலாம். கேரட்டையும் போட்டு நல்லா வதக்கிட்டு இதை கவர் பண்ணி ஒரு 5 நிமிஷம் நீங்கள் சிம்மில் வச்சிங்கன்னா நல்லா வெந்துடும். தண்ணி எதுவும் நீங்கள் ஆட் பண்ணவே தேவையில்லை. ஸோ அந்தளவுக்கு நல்லா சாஃப்டாக வெந்துடும். ஸோ இப்போ நம்ம இதை வந்து மூடி போட்டு வேக விடலாம். இப்போ பாப்பாவுக்கு மட்டும் நான் முட்டை போட்டு தனியாக கேரட் எடுத்துட்டேன். ஸோ இது வந்து எனக்கு
தனியாக செஞ்ச கேரட். ஸோ இப்போ இதில் வந்து ஸோ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பச்சை மிளகாவை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ அவ்வளோதான், கேரட் பொரியல் ரெடி ஆகிடுச்சு. ஸோ இதை நல்லா நீங்கள் க்ரஷ் பண்ணி விட்டிங்கன்னா ஸோ அந்த காரம் வந்து நல்லா இதில் இறங்கிடும். ஸோ அவ்வளோதான். ஸோ சப்பாத்தி மட்டும் போட்டுக்க வேண்டியதான். இதுதான் என்னோடய லஞ்ச். ஸோ ரெண்டு சப்பாத்தி, கேரட் பொரியல், அதுக்கப்புறம் வந்து ஆனியன் சாலட். ஸோ ஆனியனில் என்ன போட்டிருக்கேன்னா கொஞ்சமாக காரத்தூள், சாட் மசாலா, உப்பு, லெமன். ஸோ லெமன் புழிஞ்சிங்கன்னா இந்த மாதிரி சாஃப்டாகிடும், ஸோ சாப்பிட்றதுக்கும் டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இதுதான் லஞ்ச். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா மணி வந்து 4:20 ஆகுது. ஸோ க்ரீன் டீ போடுறதுக்காக நான் தண்ணி நல்லா சுட வச்சுட்டேன், அண்ட் க்ரீன் டீ லீவ்ஸும் கொஞ்சம் போட்டு வச்சுருக்கேன். இப்போ இதில் வந்து நம்ம ஹாட் வாட்டர் ஊற்றணும்னா க்ரீன் டீ வந்து ரெடி ஆகிடும். ஸோ இது வரைக்கும் நான் வந்து 3 வாட்டர் பாட்டில் குடிச்சிட்டேன். ஸோ 3 liters தண்ணி குடிச்சிருக்கேன். ஸோ அதுக்கப்புறமா இப்போ நான் க்ரீன் டீ எடுத்திருக்கேன். ஸோ நைட்டு வந்து டின்னருக்கு ஏதாவது கொஞ்சம் சாஃப்டாக எடுத்துக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ என்ன ப்ரிப்பேர் பண்ணுறேன்னு பார்ப்போம். ஸோ இப்போதைக்கு இதை நான் குடிச்சிட்டேன். என்னாச்சு ஸோ தன்யா பாப்பா கொஞ்சம் உடம்பு சரியில்லை, அதனால தான் அவங்க இந்த மாதிரி இருக்காங்க. இல்லைம்மா உடம்பு என்னாச்சும்மா, உடம்புக்கு என்னாச்சு? ஸோ இப்போ க்ரீன் டீ ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்திருக்கேன். ஸோ அதுக்குள்ளே வந்து தன்யா தூங்கிட்டு இருந்தாங்க. ஸோ நான் க்ரீன் டீ எடுத்துகிட்டு வர்றதுக்கும் அவங்க தூங்கி எழுந்துறதுக்கும் கரெக்டாக இருந்தது. ஸோ இப்போதைக்கு க்ரீன் டீ மட்டும் குடிச்சிடலாம். ஸோ தண்ணி மாஸ்ட். ஸோ அது 3-4 liters கண்டிப்பாக குடிச்சிருங்க. ஸோ எப்படியாச்சும் அதை ஞாபகம் வச்சுருந்தாது குடிக்க பழகுங்க. ஸோ அதான் உங்களோட வெயிட் லாஸ்க்கு அது சூப்பராக ஹெல்ப் பண்ணும். ஸோ இப்போதைக்கு க்ரீன் டீ குடிச்சிடலாம். ஹாய் சொல்மா. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா மணி 6:30 ஆகுது. ஸோ நான் என்ன பண்ணுறேன், ஸோ தன்யாவுக்கு வந்து ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸுக்காக உருளைக்கிழங்கை வந்து காய வச்சுருக்கேன். ஸோ எண்ணெய் வந்து காஞ்சிட்ருக்கு. ஸோ எனக்கு டின்னர் என்ன எடுத்திருக்கேன் பார்த்தீங்கன்னா மதியம் நம்ம சப்பாத்தி போட்டோம்ல, ஸோ அதிலே எனக்கு 2 மீந்துருச்சு. ஸோ இருமா அம்மா போடுறேன். ஸோ இது வந்து ஸோ பிக்கல் எடுத்திருக்கேன் நான். ஸோ எனக்கு வந்து பூண்டு ஊறுகாய் ரொம்ப பிடிக்கும், அதனால் இதை தொட்டு சாப்பிட்டுடலாம் அப்படின்றதுக்காக இது வந்து நைட்டு டின்னர் வந்து இதான் நான் எடுத்துக்க போகிறேன். அண்ட் உருளைக்கிழங்கு வந்து சிப்ஸ் மாதிரி போடுறதுக்காக ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி ஐஸ் வாட்டரில் போட்டு வச்சுருந்துட்டு அதுக்கப்புறமா தொடச்சி காய வச்சு வச்சுருக்கேன். ஸோ இப்போ வந்து எண்ணெய் சூடானதும் பாப்பாவுக்கு போட்டுற வேண்டியதான். ஐயோ அவ்வளோ வேகமாக போடக்கூடாது. ஸோ இன்னைக்கு வ்ளாக் வந்து இவ்வளவு தான். ஸோ ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ், அதுக்கப்புறம் டொமேட்டோ சாஸ். ஸோ இது யாருக்கு? பாப்பாக்கு. எந்த பாப்பாவுக்கு? தன்யஸ்ரீ. ஸோ இதை நான் டேஸ்ட் பண்ணலை, ஆனால் உப்பு மட்டும் போட்டு பாப்பாவுக்கு கொடுத்துட்டேன். ஸோ இதான் உங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸ், இதுதான் உங்களுக்கு. ஸோ இப்போ டைம் பார்த்தீங்கன்னா மணி 6:30. ஸோ பாப்பாவுக்கு வந்து ஸ்நாக்ஸ் ரெடி பண்ணி கொடுத்துட்டு ஸோ நானும் வந்து சாப்பிட்டுட்டேன். அண்ட் ஃப்ரூட் சாலட் எடுத்துக்கலாம் அப்படி தான் நினச்சேன். ஸோ இருந்தாலும் கொஞ்சம் ஃபில்லிங்காக இருந்தால் தான் வந்து நைட்டு பசிக்காமல் இருக்கும், அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் வயிறு வலிக்கிற மாதிரி இருக்கும்ல. ஸோ அதனால் வந்து நான் சப்பாத்தியே எடுத்துக்கிட்டேன். அண்ட் ஜிஎம் டயட் எடுத்துக்கிறதுக்கு அப்புறமா உங்களோட வெயிட் வந்து குறையலை, டக்குன்னு ஏறுது. ஸோ அதெல்லாம் வந்து நார்மல் தாங்க. ஏன்னா நம்ம ஜிஎம் டயட்டில் ஒரு 6 kg குறைக்கிறோம் அப்படின்னா அதில் 3 kg மட்டும்தான் நமக்கு வந்து ஸ்டேபிளாக இருக்கும், மொத்தம் 3 kg வந்து நம்ம திரும்ப சாப்பிடும் போது அது ஆட்டோமேட்டிக்காக கொஞ்சம் கொஞ்சமாக ஏற ஆரம்பிச்சிடும். ஸோ இது வந்து நார்மலான ஒரு விஷயம். ஆனால் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஸோ வெயிட் வந்து குறையவே இல்லை. ஸோ இப்போ எனக்குலாம் வந்து ஃபஸ்ட்டு ஜிஎம் டயட் இருந்தப்போ எனக்கு 6 kg வரைக்கும் குறைஞ்சிருந்தது. ஸோ இப்போ எடுக்கும்போது எனக்கு 3 kg தான் குறைஞ்சிது. ஸோ அது ஒன்றும் இல்லைங்க, நம்ம உடம்புல இருக்க நம்ம டயட்டுன்னு ஆரம்பிக்கும் போது ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நம்ம வாட்டர் வெயிட்டு, அதுக்கப்புறம் நம்ம உடம்புல இருக்கிற ஃபஸ்ட்டில் உடனே வந்து கடகடன் வெயிட் வந்து குறைஞ்சிடும். அதுக்கப்புறம் நம்மளோட டார்கெட் வெயிட் வர்றதுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ அது வந்து நார்மல் தான். ஸோ நீங்கள் வந்து அது உடனே வந்து பிரேக் ஆகிடாதீங்க. ஸோ அந்த டயட்டை வந்து ஸ்டாப் பண்ணிடாதீங்க, நீங்கள் பண்ணிகிட்டே இருங்கள. ஸோ செம்ம டிஃப்ரென்ஸ் தெரியும். ஸோ இன்ச்சஸ்லாம் குறைய ஆரம்பிக்கும் ஃபேஸில் வந்து, அந்த
ஃபேஸ் வந்து செம டோன்ட் ஆகும். அதுக்கப்புறம் இந்த கோடுலாம் வர்றது, ஸோ இந்த இடத்துலலாம் வந்து அந்த போன்ஸ்லாம் தெரியறது, ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நீங்கள் நோட் பண்ணலாம். ஸோ அதனால் நீங்கள் வந்து டயட்டை வந்து பிரேக் பண்ணாதீங்க. ஸோ நீங்கள் வந்து திரும்ப அதை பண்ணிக்கிட்டே கண்டினியூ பண்ணுங்கள். ஸோ கூட வந்து எக்ஸசைஸும் பண்ணுங்கள். ஸோ அதான் நான் சொல்லணும்னு நினச்சிட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் வெயிட் கெயினுக்கு ஒரு சிஸ்டர் வந்து என்கிட்ட கேட்டிருந்தீங்க. ஸோ எனக்கு என்னால் வந்து ரெண்டு நாள் உட்காந்து சாப்பிட்றனால எனக்கு 2 கிலோ போட்டுடும். ஸோ அதனால் வந்து எனக்கு வெயிட் கெயினுக்கு வந்து பிரச்சனையே கிடையாது, வெயிட் லாஸ்க்கு தான் பிரச்சனையாக இருக்கும். ஸோ நைட்டில் வந்து பனானா எடுத்துக்கிறது, பனானா ஸ்மூத்தி, ஸோ அதுக்கப்புறம் பால், நல்ல ஃபேட் உள்ள பொருள்லாம் எடுத்துக்கோங்க, நட்ஸ்லாம் எடுத்துக்கோங்க. ஸோ நார்மலாக வெயிட் போடுறதும் இருக்குது, நல்லா குட் ஃபேட்லாம் சாப்பிட்டு நம்மளோட மசில்ஸ்லாம் நல்லா டோன்ட் ஆகிறது, ஸ்ட்ரென்த் ஆகிறது, ஸோ அந்த மாதிரி நிறையா இருக்குது. ஸோ நீங்கள் அது வந்து நீங்கள் தான் அதை பார்த்து எடுத்துக்கணும். ஸோ பேக்கரி ஐட்டம்லாம் சாப்பிட்றதெல்லாம் அவாய்ட் பண்ணிவிட்டு ஸோ நல்லா பால், முட்டை, ஸோ அந்த மாதிரிலாம் எடுத்துக்கோங்க. ஸோ தனியாக ஒன்று கூட அம்மாவுக்கு நீ கட்டு. போதும், நல்லாவே இருக்குது. ஸோ குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸ் வந்து வீட்டிலே ப்ரிப்பேர் பண்ணி கொடுங்க. ஸோ அது இன்னும் அவங்களுக்கு வந்து ரொம்ப என்ஜாயபிளாக இருக்கும், அதே மாதிரி நமக்கும் ஜாலியாக இருக்கும் அதை பார்க்கும்போது. டேக் கேர் அண்ட் சேஃபாக இருங்க. ஸோ வேறு ஏதாவது கமெண்ட் இருந்தால் கண்டிப்பாக, சாரி ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ உங்களோட சஜஷன்ஸையும் எனக்கு சொல்லுங்கள், இப்படி பண்ணுங்கள், இதை செய்யுங்க, நீங்கள் சொன்னீங்கன்னா அதையும் நான் சூப்பராக எடுத்து செய்வேன். பாய். பாய். இங்கே பார்த்து சொல்லு. And bye and take care and